ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கரம் உங்களை அற்புதமாக நடத்தட்டும். இறைவன் ஏற்படுத்திய இனிய இல்லறம் என்கிற தலைப்பிலே வாலிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது. அந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, நல்ல நண்பர்களை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். நிறைய சமயங்களில் நண்பர்கள்னால தான் வாலிபர்கள் தடுமாறுகிற காரியங்களை பார்க்க முடியுது. கல்லூரி வாழ்க்கையில் போகும்போது சில நேரங்களில் சீரழிந்து போன வாலிபர்கள் தப்பான நண்பர்களை அவர்கள் தெரிந்து கொண்டதினால்தான் என்று சில காரியங்களை உதாரணமாக சொல்ல முடியும். ஆகையால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலகத்தில் வாழும்போது நாம் எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது, அது எப்போதுமே மறந்துடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வையும். சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களை நாம் தெரிந்தெடுக்க இயலாது, அவர்கள் கடவுள் நமக்கு கொடுத்தவங்க. ஆனால் நண்பர்களை நாம் தெரிந்தெடுக்கலாம், வேண்டாம் என்றால் அவர்களை விட்டுவிடவும் செய்யலாம். திருமறையில நீதிமொழிகள் 12:20 இப்படித்தான் இருக்கு, A righteous person is cautious in friendship, but the way of the wicked leads them astray. நண்பர்களில் தற்காலிக நண்பர்கள், தெரிந்த நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் என்று மூன்று வகை இருக்கிறது. இதில் மூன்றாவதான நெருங்கிய நண்பர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் குணத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள். எப்படிப்பட்டவர்களை நீங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? 1, சோம்பேறியை நண்பனாக ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையும் கெடுத்து பிறர் வாழ்க்கையும் கெடுத்து போடுவார்கள். சோம்பித்திரியேல் என்று தமிழ் பாடல்களிலே ஒரு வரி எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, சோம்பித்திரியேல். இதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். 2, நீதிமொழிகள் 22:24 இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, முன் கோபக்காரனுக்கு நண்பனாக வேண்டாம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. பைத்தியக்காரனிடம் புத்திச்சலித்தானித்தனமான நடக்கையை எதிர்பார்க்க முடியாது. முற்கோபக்காரன் எந்த நேரத்திலும் உங்களுடைய நட்பை முறிப்பான், ஆனால் பின்னால் வருந்துவான். அதனால் பிரயோஜனம் என்ன? நூற்றாண்டு பழகினும் மூர்க்கற்கேண்மை நீர்க்குட்பாசிபோல் வேர்க்கொள்ளாதே. எத்தனை ஆண்டுகள் நட்புடன் பழகினாலும் முன்கோபக்காரனுடைய நட்பு நீருக்குள் உள்ள பாசி அடியில் வேர்க்கொள்ளாதிருப்பது போல வேறூன்றாதிருக்கும். அடுத்ததாக, நடத்தை கெட்டவனை இல்லாவிட்டால் ஒழுங்கு இல்லாதவனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, தெரியும் நினைக்கிறேன், யூ டெல் ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ என்பார்கள். நீ உன் நண்பன் யார் என்று கூறு, நான் உன்னை பற்றி கூறுகிறேன் என்பதுதான் அதன் பொருளாகும். அதாவது, நம் நண்பர்களின் ஆதிக்கம் நமது நடத்தையில் இருக்கும் என்பதுதான் அதன் உட்கருத்து. இந்த நட்பு பல சோதனைகளுக்கும் இடர்களுக்கும் காரணியாக இருக்குமானால் இப்படிப்பட்ட நண்பு எதற்காக வேண்டும்? நீதிமொழிகள் 11:9 மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை கெடுக்கிறான், எதுல? வாயினால. நீதிமொழிகள் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் சூதானவைகள், நீதிமொழிகள் 12:5 இருக்கிறது. ஆகையால் நடத்தை கெட்டவன், அதாவது ஒழுக்கமில்லாதவனுடைய நட்பை விட்டு நாம் விலகாவிட்டால் நாம் அந்த குழிக்குள் விழ வேண்டிய ஒரு தருணம் உண்டாகும். இந்த நல்ல ஆலோசனையை நீங்கள் உதாசீனம் பண்ணிவிடாதீர்கள். 4, பேராசைக்காரனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது, பேராசைக்காரனும் தனது லாபத்திற்காக உங்களை ஏமாற்றவும் காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டான். பேராசை மிகவும் பெரிய பாவம். ஆண்டவர் இயேசு பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று லூக்கா 12:15 கூறியிருக்கிறார். விக்கிரக ஆராதனைக்காரனான பொருளாசையை அழித்து போடுங்கள் என்று கொலோசியர் 3:5 ஆண்டவர் கூறியிருக்கிறார். இதை ஞாபகத்தில் வைத்து நீங்கள் இந்த ஆலோசனைகளை சீர்தூக்கி பார்த்து வாழ பழகுங்கள். கடவுளுடைய கிருபை உங்களை அற்புதமாக நடத்தட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.